தள்ளி நிற்கிறீங்களா? கொஞ்சம் தள்ளி நிற்கலும் இல்லை நீங்கள அது அப்படி. இன்றைக்கு உங்களை நான் பார்க்கறதுக்கு வந்திருந்தாலும் ஒரு தேர்தல் தேவையோடையும் நான் வந்திருக்கிறேன். இங்க நான் கனகாலத்துக்கு பிறகுதான் வந்திருக்கிறேன். பொதுவாக உங்களை தேர்தல் காலங்களெல்லாம் தேர்தல் காலங்களில் தான் அரசியல்வாதிகள் வந்து பொதுவாக பார்க்கிறவ. ஆனால் எங்களோட நிலைமை கொஞ்சம் வேறுபட்டது. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இங்க போதிய அளவு வாக்குப்பலம் இல்லை. அதால எங்களுக்கு இந்த மக்களுக்கு பெரிய அளவில் உதவ முடியாத நிலைமை. ஆனால் நீங்கள் கடந்த காலங்களில் வேற கட்சியினருக்கு வாக்களிச்சிருக்கிறீர்கள். ஆனால் அதால உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீர்ந்திருக்குது என்று உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு தீரா பிரச்சனைகள் கணக்கே இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான இன்னொரு வாய்ப்பு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அந்த வகையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வர இருக்குது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோட ரெண்டு மூன்று மாசம் அல்ல அங்கால ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள ரெண்டு வகையான தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. ஜனாதிபதி தேர்தலுக்கு புறம்பாக, அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மற்றது மாநிலசபை தேர்தல், அதுவும் எங்களுக்கு முக்கியம். அப்ப உடனடியாக நாங்கள் எதிர்கொள்ள போற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். இப்ப கடந்த காலங்களில் நீங்கள் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்தவர்களும் வேட்பாளர்களாக நின்றவர்களும் உங்களை உசுப்பேத்தி உங்களுடைய வாக்குகளை அபகரித்து அவர்கள் வென்றிருக்கிறார்களே ஒழிய நீங்கள் வெல்ல இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வகையில் மக்கள் வெல்ல வேணுமென்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களோட கொள்கை, எங்களுடைய அணுகுமுறைகள். இப்போ மக்கள் வெல்றதுனுடைய அர்த்தம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேணும். அப்போ கடந்த காலத்தில் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்தவ அந்த வாக்குகளுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை அபகரித்து கொண்டவ உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல நாட்டம் காட்டே இல்லை, அக்கறை காட்டே இல்லை. அதை விட தங்களுடைய சுயலாபங்களை தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்களே ஒழிய உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட இல்லை. ஆனால் எங்களை பொறுத்த வகையில் மக்கள் வெல்ல வேணும், மக்கள் வெல்ல வேணும் என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சரியானவர்களை அடையாளம் காண வேணும், அவர்களை தெரிவு செய்ய வேணும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மொட்டு சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். மொட்டு சின்னத்தை பற்றி பலவிதமான கதைகள், ஒவ்வொரு சின்னங்களை பற்றியும், அதாவது பிரதான சின்னங்களை பற்றி எல்லாரை பற்றியும் தெரியாவிட்டாலும் பிரதான ரெண்டு மூன்று சின்னங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கலாம். அவருடைய பின்னணி முன்னணி கடந்த காலங்களை பற்றி எல்லாம் அறிஞ்சிருக்கலாம். அல்லது வருங்காலங்களில் அவர் என்ன செய்வினம் என்றதுக்கும் நீங்கள் அதுகளையும் நீங்கள் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், மிகப்படுத்தியும் இருக்கும். ஆனபடியினால் இந்த வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் மொட்டு சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் அந்த வெற்றியில் பங்குதாரர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் என்றதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். Yeah.
கொடுத்தாருன்னு 36 வேட்பாளர்கள் இருக்கணும். 36 வேட்பாளர்கள்ல எங்களுடைய வேட்பாளர் உடைய சின்னம் வந்து மொட்டு. அப்ப நீங்கள் நாளைக்கு உபரியாக்கள் வந்து சொல்லுங்களா மொட்டு சின்னம். அப்ப இது வந்து இந்த இப்படித்தான் கிட்டத்தட்ட இருக்கும். இதை விட இன்னும் ஒரு 2-3 மடங்கு வரும், அது பெருசா இருக்கும். 2-3 மடங்கு வரும், பெருசா இருக்கும். அப்ப இந்த இது ஒரு மாதிரி விண்ணப்பம், மாதிரி படிவம். அப்ப இந்த மாதிரி படிவத்துல கீழுக்கு கீழே அப்படி பார்த்துட்டு வந்தீங்களென்றால் பல சின்னங்கள் இருக்குது. அதுல மொட்டு சின்னத்தை உங்களுக்கு இலவாக தேடி பிடிக்கலாம். இந்த இந்த பக்கம் இருக்கிறதான் மொட்டு சின்ன பக்கம் இருக்கிறதான் மொட்டு சின்னம். அப்புள்ளடி மாத்திரம் போடலாம், அல்லது இலக்கம் ஒன்றை மாத்திரம் போடலாம். அதுக்கு மேல உங்களுக்கு 1-2 பேருக்கு நீங்கள் விருப்பு வாக்க கொடுக்க விரும்பினால் மொட்டு சின்னத்துக்கு ஒன்றை போட்டு மற்ற ஆக்களுக்கு 2-3 போகலாம். 4-5 விருப்பு வாக்கு போட வலிக்கிட்ட என்ன நடக்கும்? அது செல்லுபடியற்றதாக போகும். ஒரு ஆள் 3 வாக்கு தான் போடலாம், அது உங்களோட விருப்பம். நாங்கள் கேட்டுக்கொள்றது 1 வாக்கு போட்டால் போதும், 1 புள்ளடி போட்டால் போதும், அல்ல 1 இலக்கம் போட்டால் போதும். ஆனா 1 மேல நீங்கள் வாக்களிக்கிற என்றால் புள்ளடி போடாமல் 1-2 அல்லது 3 போட வேணும். 3 பேருக்கு வாக்களிக்கிறேன்னா 1-2-3 அல்லது 1-2 அல்லது 1 அல்லது 1 பதிலாக தனியா புள்ளடி மாத்திரம் போடலாம். புள்ளடிய போட்டுட்டு 2-3 எல்லாம் போட்டால் அது செல்லுபடியற்றதாக போகும். அப்ப நாங்கள் உங்கள்ட்ட இந்த மொட்டு சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம், அதுக்கு நாங்கள்தான் பொறுப்பு. அதுக்கு நாங்கள்தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் எங்களை நம்பி எங்களை பின்பற்றினால், பின்பற்றி வாக்களித்தால், எங்களோட அணிதிரண்டால் உங்களோட பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பு. இல்ல இல்ல, அது மொட்டு அவையெல்லாம் பொறுப்புண்டெல்லாம் நாங்கள் சொல்ல போறதல்ல. அந்த தேர்தலுக்கு பிறகு மாநிலசபை தேர்தலுக்கும் வருவோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வருவோம். அது முக்கியமான தேர்தல்கள். அப்ப இந்த மொட்டு சின்னத்துக்கு வாக்களிச்சு மொட்டு வந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சி மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அதுல பங்கெடுப்போம். அப்ப நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணலாம். அப்ப நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை என்றால் ஒரு வளமான வாழ்வாதாரம், காணி பிரச்சனை. காணி இல்லாதாக்களுக்கு காணி, காணி இருந்து முறித்து இல்லாதாக்களுக்கு அந்த காணி உறுத்து. வீட்டு திட்டம், வடகிழக்குல தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு 1,00,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி பெற்றுத்தாரதாக சொல்லி இருக்கிறோம். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை, காணாமல் போன உறவுகளுக்கு பரிகாரம் தருவது, அரசியல் தீர்வு, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமானதை தான் வச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் முன் வச்சிருக்கிறதுக்கு நாங்கள்தான் பொறுப்பே ஒழிய மொட்டு சின்னமோ மொட்டு வேட்பாளரோ அல்ல. அதுக்கு நாங்கள்தான் பொறுப்பு. நாங்களும் அந்த 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 ஆட்சியில பிரதான பங்கெடுப்போம். அப்ப இதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க பதைக்கிற என்ன கேட்க கேளுங்க. இந்த மலம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்க. நாங்கள் ஆட்சியில நீங்கள் அதை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் தை மாசி மாசத்துல வந்து இங்க அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லுவேன். மற்ற
இடர்பாடா இருக்கிறது. இன்னொரு விடுதலை விளைய வந்தீங்கன்னா அவர்கிட்ட பிரணாமம் சொல்வார், அவர் அங்க வந்து பிரிந்து வந்தார். இடர்பாடா எங்களுக்கு வாக்கு விழுந்தது காணாமல் இல்ல. எங்களை நீங்கள் வெல்ல வச்சு வந்துட்டு நீங்கள் இந்த கேள்வியை எனக்கு கேட்டு வந்தால் நான் கட்டாயம் அதுக்கு தர முடியும். அதிகாரங்களே கிடைக்கும் எங்களுக்கு, அந்த அதிகாரம் இல்லையே இல்ல. நாங்களும் அவ்வளவு இங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனா எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்க இல்லை. அங்க செய்தும் தானே அதிகாரம் இல்லையா, அதிகாரம் இல்லையா இங்க. அதுக்குள்ள அதிகாரம் போறதுதான் 1000 தூக்கினர், ஆனா அது பிழைச்சு போச்சு. அப்ப அது பிழைச்சு போய்க்கலாம், நாங்களே என்ன சொன்னாங்க, அதுக்குள்ள சரி வராது, மக்களுடைய வாக்கு பிழைத்து கூடாதான் சரி வரும் மட்டும் நாங்கள் சொன்னா. அதனால என்ன எத்தனையோ தடவை கொல்லம் உட்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனபடினா நான் அதுல இருந்து தப்பி இருக்கிறேன், நான் தப்பி ஓட இல்லத்தானே, தப்பி ஒடிஞ்சிருக்க இல்லத்தானே, உங்கள்ட்ட எல்லாம் வந்திருக்கிறது தானே. ஆனபடினால் வர இருக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்களா இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 157 தானே கிடைச்சது, அதை வச்சு கூட என்ன செய்யலாம். இது அதாவது 1991 இருந்து நாங்கள் இங்க இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அது கிடைக்க இல்லை. நீங்கள் எதுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், உசு பேத்துற அரசியலுக்கு தான் இடம் கொடுக்கிறீர்கள். அதால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த அரசியல் தீர்வாக இருந்தால் இருக்கலாம், எந்த தீர்வும் உங்களுக்கு கிடைக்க இல்லை. ஆனபடியினால் வர இருக்கிற காலங்கள்ல நீங்கள் இதை சரியா பயன்படுத்தினால், அதாவது என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு 1000 வாக்கு தேவை என்றால் 157 கிடைச்சிட்டு நாங்கள் செய்ய போறோம். சந்தர்ப்பத்தில் 6 வாக்களிக்கலாம் என்று நீங்கள் பெருமளவுல வாக்களிச்சு வெற்றி பெற செய்தால் நான் இந்த இதுக்குள்ள வந்து உயர் அதிகாரிகளை வச்சு கூட்டம் நடத்துவேன், உங்களை கச்சேரியை கூட நான் எதை சொல்ல மாட்டேன். கடந்த காலத்தில் அப்படித்தான் நான் செய்திருக்கிறேன். கடந்த காலத்துல புனர்வாழ்வு அமைச்சரா இருக்கேக்கல இந்த வன்னியர் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆக்களை சங்கங்கள் அமைப்புகளை வவுனியா கூப்பிட்டு லட்சக்கணக்கில் காசு கொடுத்துருக்கிறோம். நாங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல எல்லா இடத்துக்கும் பங்கிட வேணும் என்று சொல்லி நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதுக்கு நீங்கள்லாம் எங்களை பலப்படுத்த வேண்டும். பெரும்பான்மையான பல பேரை தெரிவு செய்து வைக்கிறீர்கள். அப்ப நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, ஆறால உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்மானம் முடியும் என்றதும் ஒப்பிட்டு பாருங்க, அவையில தெரிவு செய்யுங்க. இப்ப அவர் சொல்றார் தேர்தல் அன்றைக்கு தான் பாக்கவே. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் யாருக்கு வாக்களிச்சு யார வெல்ல வச்சியலோ அவையில தான் நீங்கள் இதை கேட்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்காமல் அல்ல வெல்ல முடியாமல் இருக்கிறார்கள்ட்ட நீங்கள் அதை கேட்டு பிரயோசனம் இல்லை. தீர்மானம் நான் பொறுப்பு, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். மொட்டு வேட்பாளர் தான், அதுக்கு பொறுப்பட்டு நான் ஒரு காலம் சொன்னது கிடையாது. அல்ல இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் 4.5 வருஷத்துக்கு புறம் வந்து சொல்லினோம், தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கினோம். என்ன சொல்லினோம், இந்த அரசாங்கம் மேமாத்தி போட்டுதல். நான் எந்த சந்தர்ப்பத்திலே நான் அதை சொல்ல இல்லை, சொல்ல போறதும் இல்லை.
நான் உங்களுக்கு எதை சொல்லணும் அதை செய்து தருவேன். இப்ப நீங்கள் வெள்ளம் பண்ண சொன்னீங்க, இதுக்கு முதலும் போன இடத்துல சொல்லிச்சினும் தங்கள் இடங்கள்ல வெள்ளம் இருக்க. அப்ப நான் சொன்னேன், என்ன நம்புங்க, நாங்கள் செய்வோம் செய்விப்போம். நாங்கள் எதை சொல்றோமோ அதை செய்யறோம், நாங்கள் செய்யறத சொல்றோம் நாங்கள். ஆனா நீங்கள் நம்புங்க, நீங்கள் நம்பினால் எங்களை பின்பற்றுங்க, எங்களோட அணிதிரளுங்க, உங்களை பக்குவமா பாதுகாத்து நான் ஒரு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நான் கொண்டு போவேன். ஆனா கடந்த காலத்துல நீங்க எல்லாம் கட்பாறையில விதைச்சிருக்கிறீங்க, கட்பாறையில விதைச்சா என்ன நடக்கும், முளைக்காது.